ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூரண வச்ச கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணோம். அதுக்கு நான் கடலப்பயிறு எடுத்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும், அதனால் அதை ஒரு பக்கமாக எடுத்து வேக வச்சுட்டேன். தேங்காய் துருவுறதுக்கு கொஞ்சம் சுமையனித்தனமாக இருந்ததுனால அது மிக்சியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் வறுத்த கேப்பில் கடலப்பயிறும் வந்துடுச்சு, ஸோ அதையும் நான் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வெல்லம் எடுத்து அது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பயிறு, அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மசிச்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா வெள்ளத்தில் நான் அந்த மசிச்சு வச்ச அந்த கடலப்பயிறை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தேன். 2 ஏலக்காவை தட்டி நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் துருவலையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான உப்பு போட்டு சுத்தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ண அந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு நல்லா மடித்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். அப்போ தான் அது வேகும்போது உடையாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் கொழுக்கட்டைலாம் பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு இட்லி தட்டில் எடுத்து துணி போட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக பூ போல் வெந்துருந்துச்சு. இதுதான் என்னோட ஸ்டைல் கொழுக்கட்டை, நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் செஞ்ச மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.